السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله، أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாதுகாப்பு இந்த வார்த்தையை எல்லோருமே விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், சமூகத்தில் நமக்கென்று இருக்கக்கூடிய மரியாதையை பாதுகாக்க வேண்டும், நம் உடல் நலனுக்கான ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். இப்படி பல வகையான பாதுகாப்புகளை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனம் பாதுகாப்பாக இருந்தால்தான் அது தொடர்ச்சியாக நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கும். நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாத்தால்தான் அது நம்முடைய வாரிசுகளுக்கு பயன்படும் என்று சொல்லி, பாதுகாப்பு என்கிற விஷயத்தில் நாம் அனைவருமே அக்கறை உள்ளவர்களாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உடல், உச்சி முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகள் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் நமக்கு பல கோணங்களில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. மார்க்க ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் முறையாக பயன்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்ற எச்சரிக்கைகளும் வழிகாட்டுதல்களும் தொடர்ந்து நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட உடல் உறுப்புகளுள் ஒன்றாக இருக்கக்கூடிய கண், அதன் மூலம் வெளிப்படக்கூடிய பார்வை திறன், இது விஷயத்தில் நமக்கு தேவையான பாதுகாப்பு என்பது எந்த அளவிற்கு அவசியம், அதில் எத்தனை வகை பாதுகாப்புகள் அமைந்திருக்கின்றன என்பது போன்ற செய்திகளைத்தான் பாதுகாப்பான பார்வை என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பாதுகாப்பான பார்வை என்பது பார்வையை பாதுகாத்து கொள்ளுதல் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் என்பது நமக்கு சொல்லும் பொழுதே புரிகிறது. பாதுகாப்பான பார்வை என்பது இரண்டு வகை. ஒன்று, நம்முடைய பார்வைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கண்களை மருத்துவ ரீதியாக பாதுகாத்து கொள்ளுதல். இன்னொரு வகை, நாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியான பாதுகாப்பை நம்முடைய பார்வைக்கு வழங்குதல். மருத்துவ ரீதியான பாதுகாப்பு என்றால் என்ன? திரும்ப திரும்ப பல சந்தர்ப்பங்களில் நாம் பலருக்கு சொல்லியிருக்கிறோம், பலர் சொல்ல நாமும் கேட்டிருக்கிறோம். உடலில் உள்ள மிக மென்மையான ஒரு உறுப்பு கண். நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு நபரை பார்க்கிறோம், நம்மை சுற்றி உள்ளவற்றையெல்லாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் கண்ணில் இருக்கக்கூடிய விழித்திரை என்று சொல்லக்கூடிய கார்னியா மிக நுண்ணிய ஒரு பொருள். அதை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை நிரூபிக்கும் விதமாக ஒரு பொருள் என்ன நிறத்தில் இருக்கிறது, என்ன அளவில் இருக்கிறது, எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, இப்படி பல விஷயங்களை பார்த்து கொள்வதற்கான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் அந்த நுண்ணிய கார்னியாவை கொண்டு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். தூரமாக இருக்கக்கூடிய பொருளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரியாக ஆட்டோ ஜூம், அந்த விழித்திரை தானாக தூரத்தில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்கு ஏற்றார் போன்று தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. அருகில் உள்ள பொருளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்தார் போன்று, வெளிச்சமாக உள்ள பகுதியில் பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு தகுந்தார் போன்று, இருளில் உள்ள பொருளை பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு தகுந்தார் போன்று, நிலையாக இருக்கக்கூடிய பொருளை பார்ப்பதற்கு ஒரு ஏற்பாடு, மூவாகி கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பொருளை பார்ப்பது என்றால் அதற்கு ஒரு ஏற்பாடு என்று சொல்லி அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை அந்த விழித்திரையில் அமைத்து தன்னுடைய வல்லமையை பறைசாற்றி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த பார்வைக்குரிய திறனாகிய கண்ணை மருத்துவ ரீதியாக பாதுகாத்தல் என்பதற்கு பல ஆலோசனைகள். குறைந்த வெளிச்சத்தில் எதையும் பார்க்காதீர்கள், படிக்காதீர்கள். வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் படிக்கக்கூடிய பழக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். சிரமப்பட்டு மிக சிறிய எழுத்துக்களை கூர்ந்து பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கண்ணில் ஏதாவது பிரச்சனை என்றால் கண்ணுக்கு எண்ணெய் விடுவது போன்ற மருத்துவத்துறைக்கு மாற்றமான விஷயங்களை செய்து உங்கள் உறுப்புகளை பாழாக்கி கொள்ளாதீர்கள். இப்படி பல வழிகாட்டுதல்கள் மருத்துவ ரீதியாக நம்முடைய கண்களை பாதுகாப்பதற்கான ஆலோசனைகளாக, கூர்மையான பொருட்களை கண்களுக்கு அருகில் எடுத்து செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். எத்தனை வழிகாட்டுதல்கள்!
இது மருத்துவ ரீதியான வழிகாட்டுதல். இதையெல்லாம் நாம் பல கோணங்களில் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னொரு வகை இருக்கிறது, மார்க்க ரீதியான பாதுகாப்பு, ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு பார்வைக்கு மிக அவசியம். எப்படியெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கின்றன, நம்முடைய பார்வையை பாதுகாப்பானதாக அமைத்துக் கொள்வதற்கு, பார்வையை பாதுகாத்து கொள்வதற்கு பல வழிகாட்டுதல்கள். பிரதானமான வழிகாட்டுதல் என்று சொல்லுவதாக இருந்தால், பார்க்கக்கூடாததை பார்க்காமல் இருத்தல், பார்க்கக்கூடாததை விட்டும் பார்வையை பாதுகாத்து கொள்ளுதல், இதுதான் பாதுகாப்பான பார்வையுடைய அடித்தளம். திருக்குர்ஆன் நமக்கு எப்படி கட்டளையிடுகிறது? 24வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அபுசாரிஹிம். நபியே, மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லுகிறான், நபியே, தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வசனத்தில், அதே 24வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், பெண்களுக்கும் சொல்லுங்க, நம்பிக்கை கொண்ட பெண்களை நோக்கி அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆண்கள் மட்டும்தான் பெண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லலை. ஆண்கள் மட்டும்தான் தவறான பார்வையை பார்க்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை, பெண்களும். பலர் அப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள். பலருடைய நிலை என்னென்றா, ஆண்களுடைய பார்வை தான் சரியில்லை, ஆண்கள் தான் மோசமான பார்வையுடையவர்கள், தேவையற்றவர்களை பார்க்கக்கூடியவர்கள் என்று பல பெரும்பாலான மனிதர்களுடைய புரிதல் அப்படித்தான் இருக்கிறது. படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான், இரு சாராருக்கும் இந்த அறிவுரை தேவை. மூமீன்களே, நீங்கள் உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், இப்படி கட்டளையிடுவதற்கு அல்லாஹுக்கு தெரியாமல் இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்பிக்கை கொண்ட ஆண்களை தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு சொல்லுங்கள், நம்பிக்கை கொண்ட பெண்களை தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளும்படி சொல்லுங்கள். ஏன் இப்படி கட்டளையிட வேண்டும்? பார்ப்பதில் என்ன இருக்கிறது? விரும்பியவர் விரும்பியதை விரும்பியபடி பார்க்கட்டுமே, அதனால் என்ன பாதிப்பு? இப்படி பலருக்கு கேள்வி எழும். அல்லாஹ் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று நிறுத்தி கொள்ளாமல், வயஹ்ஃபலு ஃபுரூஜஹும், தங்கள் கற்பை பேணி கொள்ளும்படியும் அவர்களுக்கு சொல்லுங்கள். பார்வையை தாழ்த்தி கொள்வதோடு கற்பை பேணி கொள்ளுவதை அல்லாஹ் ஏன் சேர்க்க வேண்டும்? கற்பை பேண வேண்டும் என்றால் பார்வையை தாழ்த்த வேண்டும், பார்வையை தாழ்த்துவதன் மூலமாகவே கற்பை பேண முடியும். இரண்டும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட இரண்டர கலந்த பிரிக்க முடியாத அம்சங்கள். பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கிறத தனி செய்தியாகவும், கற்பை பேணி கொள்ளுதல் இதை தனி செய்தியாகவும் அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், சொல்ல முடியும். ஆனால் எதை எங்கு எப்படி எதோடு எதை இணைத்து சொன்னால் பயன் ஏற்படும் படைத்தவனுக்கு தெரியும். பார்வையை பாதுகாப்பதோடு சேர்த்து கற்பை பேணி கொள்ளுவதையும் அல்லாஹ் சொல்லுவதில் இருந்தே இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. ஒன்றை கொண்டு ஒன்றிற்கு பாதுகாப்பு, ஒன்றால் ஒன்றுக்கு பயன். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் யோசித்து பாருங்கள். திருக்குறானுடைய 24வது அத்தியாயம் 30 மற்றும் 31வது வசனங்களில் ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்கும் தனித்தனியாக கட்டளையிட்டு பார்வையை பாதுகாத்து கொள்ள சொல்லி அதன் மூலமாக கற்பை பேணி கொள்ள முடியும் என்பதை விளக்குகிறான் அல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது தொடர்பாக நமக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், ஏன்? அதுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 6243வது ஹதீஸில் பார்க்கிறோம், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், என்னுடைய பார்வை யதார்த்தமாக அந்நிய பெண்கள் மீது படுகிறதே, என்ன செய்வது? பார்க்கணுங்கிற பிளான் இல்லை, போகிற போக்கில் போகும்போது வரும்போது அவர்கள் எதிரில் வரும் பொழுது நம்முடைய பார்வை அந்நிய பெண்களின் மீது பட்டு விடுகிறதே, அது போன்ற நேரத்தில் என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அங்கிருந்து அந்த பார்வையை விலக்கிக்கொள் என்று சொன்னார்கள். பார்க்க கூடாதுன்னு மட்டும் சொல்லல, ஏன் பார்க்க கூடாதுங்கிறதுக்கான காரணத்தை அல்லாஹ் விளக்குறான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க, சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வயஃபலு ஃபுரூஜஹும், கற்பை பேணி கொள்ளும்படியும். அப்ப கற்பை பேணி கொள்ளணும்னா பார்வையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பார்வையை பாதுகாக்காவிட்டால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்னென்ன, படுமோசமான விளைவுகள் என்னென்ன,
எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நாம் பார்வையை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது, அவ்வளவு கேள்விகளுக்கும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் பதில் சொல்கிறார்கள். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை தடம் புரள செய்யக்கூடிய சூழலுக்கு ஆளாக்கப்படுவான், அங்கு எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், வீதியில் நாம் அமர்ந்திருக்கிறோம், வீதியில் சென்று கொண்டிருக்கிறோம், வீதியில் நின்று பேசி கொண்டிருக்கிறோம், இது போன்ற சந்தர்ப்பங்களில் நம்முடைய பார்வை அலைபாயக்கூடிய தடம் புரளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். அந்த சந்தர்ப்பங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும், 6229 செய்தி. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள், நீங்கள் பாதைகளில் சாலைகளில் அமர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த சொல்லை கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லா, எங்களுக்கு வேறு பெருசாக பொழுதுபோக்கெல்லாம் இல்லை, நாங்கள் ஏதாவது சாலைகளில் அப்பப்போ கூடி பேசிக்கொள்கிறது, இன்று இருப்பது போன்று பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள், 4 சுவற்றுக்குள் ஒரு மனிதன் தன்னை பல மாதங்கள் தனித்து இருந்து கொள்வதற்கான வாய்ப்பை அமைத்துக் கொள்ள முடியும். ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கையில் இருந்தால் போதும். காலச்சூழல், சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், நாங்கள் உட்காந்து தான் ஆகணுங்கிற வழி, வேறு எந்த பொழுதுபோக்கும் எங்களுக்கு இல்லை, அதுதான் எங்களுடைய சபை, நாங்கள் பேசிக்கொண்டு கூடி கொஞ்ச நேரம் இளைப்பாறுவதற்கான ஒரு இடம் அந்த சாலைகள் வீதிகள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அப்படின்னா நீங்கள் சாலைகளுக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள், அப்படின்னா அமரலாம், உட்காரதை தவிர்க்கணும் வீதியில், அப்படி அமரத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை என்று சொன்னால் நீங்கள் சாலைகளுக்குரிய உரிமையை கொடுப்பதாக இருந்தால் சாலைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சாலைக்குரிய பாதைக்குரிய உரிமைனா என்ன? பல விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அதில் முதன்மையான விஷயம் உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நாங்கள் ரோட்டில் இருப்போம், மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், பெண்கள் அங்கும் இங்குமாக அலைந்தால் நாங்கள் என்ன செய்வது, இப்படிலாம் கேட்க முடியாது. சாலையில் கூடி பேசி கொண்டிருப்பதாக இருந்தால் பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், உங்களுடைய கண்களை அலை பாய்வதை விட்டும் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாதிரி இருந்தால் ரோட்டில் நின்று பேசுறதுக்கு தடை இல்லை, இல்லைங்க எங்களால் அப்படிலாம் கட்டுப்பாடாக இருக்க முடியாதா, நீங்கள் ரோட்டில் நிற்கக்கூடாது, பேசக்கூடாது. இந்த அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பாதைக்குரிய கடமையை நிறைவேற்றுறதா தான் இருங்க, இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால், இது என்னங்க ஒரு சாதாரண விஷயம், பார்க்கறது குற்றமா? சர்வசாதாரணமாக எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, பார்க்கறது தப்பா? இஸ்லாம் சொல்லுகிறது, ஆம், பார்ப்பது தவறுதான், பார்க்கறதால என்ன பாதிப்பு ஏற்பட்டுரும், பார்க்கறது ஒரு பெரிய குற்றமா, பார்க்கறது பாதிப்பா, இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்கள், இஸ்லாம் சொல்லுகிறது பார்ப்பது தவறுதான். ஏன் தவறு? பொதுவாக நாம் விபச்சாரம் என்று சொன்னால் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்து தவறு செய்வது, அனுமதிக்கப்படாத நிலையில் தவறு செய்வது. ஹலாலான ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிறது குற்றமல்ல, அனுமதிக்கப்படாத ஒரு ஆண் அனுமதி இல்லாத ஒரு பெண்ணிடத்தில் தன்னுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்வது, இதை தான் விபச்சாரம்னு சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மர்ம உறுப்புகள் அது செய்கிறது மட்டும் விபச்சாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாசகத்தை எப்படி சொல்கிறாங்க, மறைவிடங்கள் மட்டும் இணைவது விபச்சாரம் அல்ல, பார்க்க கூடாததை பார்ப்பது கண் செய்யும் விபச்சாரம், பேசக்கூடாததை பேசுவது நாவு செய்யக்கூடிய விபச்சாரம். கற்பனை கேட்டுக்கிறதா அன்பிற்குரியவர்களே, விபச்சாரம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லோருமே சொல்லுவோம், தவறான முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் உடலால் இணைவது, எல்லாரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். இஸ்லாம் சொல்லுகிறது இது மட்டும் விபச்சாரம் அல்ல, உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் விபச்சாரம் செய்கின்றன. அது என்னப்பா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கண்கள் விபச்சாரம் செய்கின்றன, பார்க்க கூடாததை பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம், நாவுகள் விபச்சாரம் செய்கின்றன, பேசக்கூடாததை பேசுவது நாவு செய்யக்கூடிய விபச்சாரம். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல இன்னும் விரிவாக 5165 ஹதீஸ்ல பார்க்கிறோம், போகக்கூடாத அனுமதிக்கப்படாத இடங்களுக்கு கால் நடந்து செல்கிறதே அது கால் செய்யக்கூடிய விபச்சாரம், தடை செய்யப்பட்டவற்றை தொடுகிறதே அது கை செய்யக்கூடிய விபச்சாரம், கேட்க கூடாதவற்றை கேட்க காது விரும்புகிறதே அது காது செய்யக்கூடிய விபச்சாரம். பொதுவான புரிதல் என்ன, மறைவிடங்கள் இணைவது மட்டும்தான் விபச்சாரம், மர்மம் உறுப்புகளால் நிகழ்வது மட்டும்தான் விபச்சாரம், இது பொது புரிதல். அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க, ஏன் பார்க்க கூடாததை கண் பார்க்கிறது, அதனால் மனம் ஏங்குகிறது, உறுப்புகள் அவற்றை செய்து முடிக்கின்றன. நீ பார்க்கறத தவிர்த்துக்கிட்டா அடுத்தடுத்த நகர்வுகள் நடக்கவே நடக்காதுல்ல,
பார்ப்பதை விட்டும் நீ கவனமாக இருப்பாய் என்றால் மற்ற அனைத்துமே பாதுகாப்பானதாக ஆகிவிடும். பார்க்கறத தவிர்க்காததால் அது அடுத்த நகர்வை நோக்கி செல்கிறது, மனம் ஏங்குகிறது, விளைவு கடுமையாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, பார்வையை பாதுகாப்பதன் மூலமாக நாம் பல்வேறு பாதுகாப்புகளை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குர்ஆன் நமக்கு விளக்குகிறது, ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. பார்வையை தடம்புரள விடுவோம் என்று சொன்னால் அது மனதை மன ஏக்கத்திற்கு அந்த பார்வை வழிவகுக்கிறது. மனம் ஏக்கத்துடைய முடிவு, உறுப்புகள் இணைந்து தவறு நிகழ்ந்து விடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பார்க்கக்கூடாது அப்படிங்கிற தடை புகாரியில் 6243, அதை கடந்து அன்பிற்குரியவர்களே முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய 5165 ஹதீஸில் ஒவ்வொரு உறுப்பும் விபச்சாரம் செய்துங்கிறத ரசூலுல்லாஹ் பட்டியலிட்டு நமக்கு சொல்கிறாங்க. எனவே நாம் இது விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பார்க்கறது என்னங்க குற்றமா அப்படின்னு கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு பார்க்காமல் இருப்பது தான் நல்லது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்க வேண்டும். ஜரீர் இப்னு அப்துல்லா கேட்டதுக்கு அந்த பார்வையை அங்கிருந்து அப்புறப்படுத்துன்னு ஏன் ரசூலா சொல்லணும்? பார்க்கறது தானே நினைப்போம், அது அடுத்த நகர்வை நோக்கி இட்டு சென்று விடும், அது பல பாதிப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாகிவிடும். தெரியுது பார்க்கக்கூடாதுங்கிறது புரியுது, ஆனாலும் முடியலையே. பல இளைஞர்கள், இளம்பெண்கள்ங்கிறத விட பொதுவாக எல்லோரும் அப்படித்தான் சொல்லி ஆகணும். ஏனென்றால் எல்லா தரப்பு வயதினராலும் தவறுகள் நிகழ்வதை பார்க்கிறோம். இதுக்கு வயதெல்லாம் ஒரு காரணம் அல்ல. மற்றவர்களால் ஏற்படுவதை விட இளம் வயதினரால் அதிகம் ஏற்படுவது என்று ஒரு காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தோம். அப்படி கூட சொல்ல முடியாத அளவிற்கு சகஜமாக சிறுமிகளை சீரழிக்கக்கூடிய அவலங்கள், அதில் ஈடுபடுவது யார் என்று பார்க்கும் பொழுது வயது வித்தியாசம் இல்லாதவர்கள், சிறுவர்களை சீரழிக்கக்கூடிய பெண்கள், அதில் பார்க்கும்பொழுது வயது வித்தியாசம் இல்லாத நிலை. அதனால் இந்த வயது அந்த வயது என்று பிரித்து சொல்வதை விட தவறுகளால் தங்களை நாசப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், தங்களுக்கே தெரிகிறது நாம் தவறு செய்கிறோம், அதற்கு அடிப்படை தவறான பார்வை, என்ன செய்யணும் கேள்வி வருகிறது. அன்பிற்குரியவர்களே, எது நம்மை அதை விட்டும் தடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டம் என்பதை புரிய வேண்டும். ஷைத்தான் நமக்குள்ள ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறத புரியணும். அப்படி புரிந்தோம் என்று சொன்னால் தவறு என்று தெரிந்தும் அந்த தவறை செய்கிறோமே அதை விட்டு விலகி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். திருமிதியில் இடம்பெறக்கூடிய 2776 ஆகிய ஹதீஸுகளில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வாகனத்தில் ஃபலல் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, நபிகளாருடைய சிறிய தந்தையின் மகனார், அல்லாஹ்வுடைய தூதரும் ஃபலல் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். கஸ்அம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் எதிரே வருகிறார். ஃபலல் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள், அந்த பெண்ணும் அவரை பார்க்கிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கவனித்து தன்னுடைய கையை பின்னால் கொண்டு போய் பின்னால் அமர்ந்திருந்த ஃபலல் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை அந்த திசையை விட்டும் திருப்புகிறார்கள், பார்வையை மடைமாற்றம் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் வேற இடங்களில் விரிவாக வரும்பொழுது திருமிதி 885 ஹதீஸாக வரும்போது அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஏன் ஃபலலுடைய தலையை நீங்கள் திருப்புனீங்க? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, ஒரு இளைஞனும் ஒரு இளம்பெண்ணும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இடையில் ஷைத்தான் வந்து விடுகிறான். அவர்களுடைய எண்ணத்தை, பார்வையை தவறை நோக்கி அழைத்து செல்வதற்கு ஷைத்தானுடைய டியூட்டி என்ன? ரசூலுல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தரும் ஒருத்தரும் பார்த்து கொள்ளும் பொழுது அவர்களோடு சேர்ந்து ஷைத்தானும் வந்துடுறான். அவனுக்கு அங்கே வேலை கொடுத்துடக்கூடாது, அவனுடைய அந்த மாய வலையில இவர்கள் சிக்கி சிரமத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது, தவறு நிகழ்ந்து விடக்கூடாது, இவ்வளவு விஷயத்தை உள்ளடக்கி சொல்றாங்க. அவர்களுக்கு இடையில சைத்தான் வந்து விடுகிறான், எனவே நான் அவ்வாறு அவருடைய தலையை அந்த பார்வையை விட்டும் திசை திருப்பினேன். சைத்தானுடைய ஊசலாட்டம் என்று புரிந்து கொண்டால், தவறான பார்வை என்று தெரிந்து கொண்டும் அதை தவிர்க்க முடியவில்லையே என்று ஏங்குகிறோமே, அப்படிப்பட்டவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள முடியும். அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, புகாரியில் 1905 ஹதீஸில் பார்க்குறோம், திருமணம் செய்து கொள்ளுங்கள், தொடர்ந்து மனம் ஏங்கி கொண்டே இருக்கிறது, பார்ப்பதை கொண்டு
மனதில் ஏக்கம் வந்து கொண்டே இருக்கிறது, தவறு செய்து விடுவோமோ என்ற அச்சமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்ன? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களில் யார் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு பொருளாதார ரீதியாக சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஏனென்றால் திருமணத்தின் மூலமாக உங்களுடைய பார்வை பாதுகாக்கப்படுகிறது. எப்படி சொல்றாங்க, அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் உங்களுடைய பார்வை பாதுகாக்கப்படுகிறது, உங்கள் கற்பை பேணிக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான அந்த பெண்ணிடத்தில் நமக்கு தேவை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் கண் பார்க்கிறது, மனம் இயங்குகிறது, உறுப்பு தவறு செய்ய துடிக்கிறது, சில நேரங்களில் தவறும் நிகழ்ந்து விடுகிறது. முதல் விஷயம், இது சைத்தானுடைய ஊசலாட்டம் என்பதை புரிந்து அதிலிருந்து விலகுவதற்கு முயற்சிப்பது. அடுத்து, தொடர்ந்து இதே நிலை இருக்காது, ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் சைத்தானுடைய வலையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அபாயம் ஏற்படும். அதை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்காக திருமணம் செய்து கொள்வது. அடுத்து அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் நமக்கு சொல்லக்கூடிய வழி என்ன? இரையச்சத்தை உள்ளத்தில் கொண்டு வருவது. யாருடைய உள்ளத்தில் இரையச்சம் வந்துருச்சோ அன்பிற்குரியவர்களே, அவர்கள் தவறுகளை விட்டு நீங்கிக் கொள்வதற்கு மிகப்பெரிய பாதுகாப்பை பெற்றுவிட்டார்கள். தவறு செய்ய முடியல, அதனால தவறு செய்யலைங்கிறது ஒரு வகை. தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது, அப்படிப்பட்ட சூழலிலும் ஒருவர் தவறு செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அது இரையச்சத்தால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு. 40வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா துக்ஃபி சுதூர், நீங்கள் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பதை கூட அல்லாஹ் அறியக்கூடியவன். யஅலமு கைனத்துல் அயுனி ஒமா துக்ஃபி சுதூர், நீங்கள் கண் சாடை மூலம் செய்யக்கூடிய துரோகங்களையும் உங்கள் உள்ளங்களில் மறைத்திருப்பவற்றையும் அல்லாஹ் அறிகிறான். நான் பார்க்கறது யாருக்கு தெரியும்? நிறைய பேர் அப்படி தவறான பார்வை பார்க்கக்கூடியவர்களில் பலர், நான் பார்க்கறது யாருக்கு தெரியும்? இன்னும் சிலர், அருவறுப்பான விஷயம் இதெல்லாம் பொது சபையில் சொல்வதே அநாகரிகம் என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு, கருப்பு கண்ணாடி பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம யாரை பார்க்குறோம், எங்கே பார்க்குறோம்னு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் பார்க்குறானே, நான் எங்கு பார்க்கிறேன் என்பதை என்னை பார்க்கக்கூடிய யாரும் அறியாமல் இருக்கலாம், என்னை படைத்தவன் அறிவான். இந்த இரையச்சம் உள்ளத்தில் வந்துவிட்டால், யஅலமு கைனத்தில் அயுனி வமா துக்ஃபி சுதூர், நீங்கள் கண் சாடை மூலம் செய்யக்கூடிய துரோகங்களையும் உங்கள் உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிகிறான். 40வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 89வது அத்தியாயம் 14வது வசனத்தில் சொல்லுகிறான், இன்ன ரப்பக லபில் மிருசாத், உங்கள் இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். எங்கேயுமே நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. அல்லாஹ் உங்களை கண்காணித்து, அல்லாஹுடைய கண்காணிப்பு வளையத்திற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். 5 அடுக்கு பாதுகாப்பு, 7 அடுக்கு பாதுகாப்பு, 8 அடுக்கு பாதுகாப்பு, Z+ பாதுகாப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இந்த பாதுகாப்பெல்லாம் அல்லாஹுவின் பாதுகாப்பு வளையத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்கிற அளவிற்கு, மா துக்ஃபி சுதூர், உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும். குண்டு துளைக்காத கார், துணை இராணுவம், இப்படி பல ஏற்பாடுகளை செய்கிறீர்கள், அப்படியும் சில அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. காப்பாற்ற வழி இல்லை, எங்கள் கையை மீறி போய்விட்டது என்று சொல்லி கையை பிசைந்து கொண்டு நிற்கிறீர்களே, இந்த பாதுகாப்பையெல்லாம் கடந்த பாதுகாப்பு இரையச்சம் என்கிற பாதுகாப்பு, அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பயம். நான் உள்ளத்தில் மறைக்கிறத கூட அல்லாஹ் கண்காணிப்பான், நான் இந்த தவறு செய்யக்கூடாது. பார்ப்பதால் என்ன சுகம், பார்ப்பது தாங்க சுகம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. நாம கேட்கிறோம், பார்ப்பதால் என்ன சுகம்? அனுமதிக்கப்படாத பார்வை ஆபத்தான பார்வை, அனுமதிக்கப்படாத பார்வை அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து சென்று தவறு செய்ய தூண்டக்கூடிய பார்வை. அல்லாஹ் கண்காணிக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நம்முடைய கண் சாடையை கவனித்துக் கொண்டிருக்கிறான், உள்ளத்தில் நாம் மறைத்து வைத்திருப்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சிந்தனை ஒருவருக்கு வந்து விடுமேயானால் அவர் தவறான பார்வையை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். இன்னும் எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ். 17வது அத்தியாயம் 36வது வசனத்தில் சொல்லுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத உலாயிக குல்லு கான மஸ்ஊலா, உங்களுடைய செவி, உங்களுடைய பார்வை, உங்களுடைய உள்ளம், உள்ளத்தில் எழக்கூடிய சிந்தனை அனைத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் அல்லாஹ் சொல்லுகிறான். 17வது அத்தியாயம் 36வது வசனத்தில் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத,
நான் சிந்திக்கிறது கூட அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்பட்டு நாளை விசாரணைக்கு நான் உட்படுத்தப்படுவேன், நான் பார்த்தது பற்றி நாளை விசாரிக்கப்படுவேன், நான் கேட்டது பற்றி நாளை விசாரிக்கப்படுவேன், இந்த எண்ணம் ஒருவருடைய உள்ளத்திலே வந்துவிடுமேயானால் யாரும் அவருக்கு பெருசாக அறிவுரை சொல்ல தேவையில்லை, அவரே தன்னுடைய பார்வையை பாதுகாப்பான பார்வையாக அமைத்துக் கொள்வார். இன்னும் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பார்வையால் ஏற்படக்கூடிய பாதிப்பை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய பார்வையை பாதுகாப்பானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய உறுப்புகள் நாளை மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதை நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். மக்களெல்லாம் அங்கு அழைத்து வரப்படக்கூடிய அந்த நாளில் எல்லாரும் ஒன்று கூட்டப்பட்டுருவாங்கல்ல, அந்த நாளில் நம்முடைய பார்வை, நம்முடைய செவி, நம்முடைய தோல், இதுவெல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பதை பற்றி 41வது அத்தியாயத்துடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். தோல் சாட்சி சொல்லும், யாரை உரசினோம், அனுமதிக்கப்படாத இடத்தில் எப்படி எப்படியெல்லாம் நாம் நடந்து கொண்டோம். அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வாசகம் பாருங்க, அவர்கள் தோள்கள் உட்பட அவர்களுடைய உறுப்புகள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். எது குறித்து? அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது பற்றி. நெருக்கடியாக இருக்கிறது வாகனத்தில், பஸ்ஸில் கூட்ட நெரிசல், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனுமதிக்கப்படாத அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை, அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களை உரசக்கூடிய சூழல் யார் பார்க்கிறா, யாருக்கு தெரியும்? என்னுடைய ரப்பு நாளை என்னுடைய உறுப்புகளை சாட்சியாக்கி என்னுடைய குற்றத்தை வெளிப்படுத்தி காட்டுவான். அதுக்கு அடிப்படை என்ன? பார்வை. தவறான பார்வை இல்லாமல் இருக்கும் என்றால் தவறான உரசல்கள், தவறான சிந்தனைகள், தவறான அணுகுமுறைகள், பல நேரங்களில் விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுகிறோம் என்ற பெயரால் அந்நிய பெண்களை உரசக்கூடிய, அந்நிய பெண்களை தவறான கோலத்தில் தவறான பார்வையில் பார்க்கக்கூடிய அருவறுப்பான விஷயங்களை எல்லாம் கேள்விப்படுறோமே. ஒரு மருத்துவர் தன்னிடம் வரக்கூடிய நோயாளியான பெண்ணை, ஒரு நோயாளி தனக்கு சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு பெண் மருத்துவரை, தவறான பார்வை. ஒரு வாடிக்கையாளர் தன் கடை வாடிக்கையாளரை கடை முதலாளி, கடை முதலாளியை வாடிக்கையாளர், இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அன்பிற்குரியவர்களே, இறை அச்சம் உள்ளத்தில் இருக்குமேயானால் பார்வை பாதுகாப்பானதாக ஆகிவிடும். பெரிய பயான் தேவையில்லை, நீண்ட ஹதீசுகள், நீண்ட குர்ஆன் வசனங்களை பட்டியல் போடணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு கடுமையாக சொல்லுகிறார்களே, தவறான பார்வையை விபச்சாரம் என்ற வார்த்தையால் அடையாளப்படுத்துகிறார்களே. மருத்துவ ரீதியாக என் கண் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய நான் மார்க்க ரீதியாக என் கண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று யோசித்தேனா? ஒவ்வொருவரும் தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ளுது. இது யாரும் யாருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. நான் யாரை பார்க்கிறேன், எப்படி பார்க்கிறேன், என்ன நோக்கத்தில் பார்க்கிறேன், நீங்கள் யாரை எப்படி என்ன நோக்கத்தில் பார்க்கிறீர்கள், அல்லாஹ் ஒருவனை தவிர நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் என் மறுமை நாசமாகாமல் இருக்க வேண்டும் என்றால், என் மறுமையில் நான் நட்டவாளியாக அல்லாஹுக்கு முன்பாக நிற்காமல் இருக்கக்கூடிய அந்த சூழல் உருவாக வேண்டும் என்றால், என் உறுப்புகள் எனக்கு எதிராக சாட்சி சொல்லாத ஒரு பாதுகாப்பு நிலை ஏற்பட வேண்டும் என்றால், என்னுடைய உள்ளமும் என்னுடைய பார்வையும் என்னுடைய செவிப்புலனும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது எனக்கு எந்த விதமான பயமோ பதட்டமோ இல்லாத நிலை உருவாக வேண்டும் என்றால், நான் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னுடைய பார்வையை பாதுகாப்பானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். நான் எதையும் பார்க்கலைங்க, எந்த அந்நிய பெண்ணையும் பார்க்கலைங்க, என்னுடைய ஃபோனில் வரக்கூடிய சில விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தேன். சிலர் நியாயப்படுத்தக்கூடியதை கேட்கிறோம், பொழுது போகலை, யாரோ ஒரு ஆண், யாரோ ஒரு பெண்ணிடம் அசூசையாக ஆபாசமாக நடந்து கொண்ட விஷயத்தை என்னுடைய உள்ளங்கைக்குள் வைத்து நான் பார்க்கிறேன், இது எப்படி தவறாகும்? புத்திசாலித்தனமாக அறிவுரை கூறுபவர்களை மடக்கிவிட்டதாக நினைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் உங்கள் மனைவியோடு தனித்திருந்ததை வேறு ஒருவர் பார்க்கிறார் என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளுமா? அது எப்படி? இதெல்லாம் வாதத்துக்காக நம்ம கேட்கிறோம். அடிப்படையில் என் மார்க்கம் எனக்கு இந்த விஷயத்தில் தடை விதித்திருக்கிறது, என் இறைவன் இந்த விஷயத்தில் ஈடுபடுவதை விட்டும் என்னை தடுத்திருக்கிறான், என்னுடைய தூதர்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பி எனக்கு வழிகாட்டி என்று ஒப்புக்கொண்டேனோ அவர்கள் இந்த விஷயத்தில் கடுமை காட்டி இருக்கிறார்கள். இந்த சிந்தனை நமக்குள் வந்துவிடும் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய பார்வையை பாதுகாப்பானதாக ஆக்கிக் கொள்வோம். இல்லை என்றால் எத்தனை அறிவுரைகளை கேட்டாலும் நாம் நம்முடைய பார்வையை தடம்புரள விடுவோம், தடுமாற விடுவோம், மறுமையில் நட்டமடைவோம். அப்படிப்பட்ட நெருக்கடி நிலையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.